ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்ற சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் கம்பைலர். ஸோ கம்பைலர்னால் என்ன? இப்போ நம்ம நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாங்குவேஜில் இப்போ இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் சொல்லும்போது இந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷனில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இவர் கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை 1, 2, 3, 4 இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதி கொடுத்து இவர் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சு இவர் படிக்கும்போது அதுக்கான டாஸ்க் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், இல்லை அதை இவர் புரிஞ்சு அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போது இதுவே ரெண்டாவது சினாரியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். என்னென்னா ஒரு பர்சன், இந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் அவருக்கு தெரியும், இன்னொரு பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாரு, இந்த பர்சனுக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான டைரக்ட் கம்யூனிகேஷன் என்னது பாசிபிளே கிடையாது. அப்போது இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதிடுறாரு, இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் எதுனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதிடுறாரு. அப்போ இவருக்கான கம்யூனிகேஷன் அவரால் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் அரசியல் மீட்டிங்கில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேனா நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போது ஒருத்தவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க டெல்லியிலேருந்து வந்து இங்கே மீட்டிங் பேசும்போது ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அப்போது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்ட், என்ன பண்ணுறாங்கன்னா அதை மொழிபெயர்ப்பு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ நமக்கு யார் தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாரு, இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஓகே டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இன்புட்டாக வாங்கி அதை அவர் என்ன லாங்குவேஜாக மாற்றி கொடுத்துருவார், இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி தமிழ் லாங்குவேஜ் எழுதி இவங்களுக்கு கொடுத்துருவார். அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணால் புரிய ஆரம்பிக்கும். அப்போது இங்கே நமக்கு இந்த மூணு பேரோட வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இது மூணாவது சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூணாவது சினாரியோ பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு பர்சன், இந்த பர்சன் தான் ஓகே. ஸோ இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷினுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். இந்த மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் இந்த மிஷினுக்கு தெரியும். அப்போது இவருக்கு என்ன லாங்குவேஜ் அவர் பேச போகிறாருன்னா அவர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்யூனிகேட், இவருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் சின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த மிஷின் கூட சில வேலைகளை அவர் டாஸ்க்கு செய்ய சொல்லணும். ஆனால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண இங்கேயும் சான்சஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லாங்குவேஜ் இருக்குன்னா சி லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி இந்த மிஷின்கிட்ட கொடுக்கணும், ஆனால் கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பர்சனோட ஹெல்ப் தேவை. இந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இவர் பேர் தான் என்னென்னு கம்பைலர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைலர். ஸோ கம்பைலர் இங்கே டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாரோ அதே வேலை தான் இவரும் பண்ணுவார். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இவர் என்ன இன்புட்டாக கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி என்ன பண்ணுவார் மிஷினை கொடுப்பார், மிஷின் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜ், நம்ம மிஷின் லாங்குவேஜை டைரெக்டாக சொல்லலாம், ஆனால் ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் சியை அதோடய கம்பைலர், அதாவது இந்த கம்பைலருக்கு சியும் தெரியும் மிஷின் லாங்குவேஜும் தெரியும். அப்போ இந்த கம்பைலருக்கு சியை புரிஞ்சிக்கிட்டு அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மிஷின் லாங்குவேஜாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான வேலைகளை அது செய்ய வைக்கும். இதுதான் உங்களுக்கு கம்பைலரோட வேலை. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியாக கம்பைலர் இருக்கும். அதே இப்போ ஒரு ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே என்ன தெரியும், கம்பைலர் இருக்குது, ஜாவாவில் இருந்து மிஷின் லாங்குவேஜுக்காக அது மாத்திர போல் உங்களுக்கு கம்பைலேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி கம்பைலர்ஸ் இருக்கும், அந்த கம்பைலர் தான் நம்மளோட கோடிங்கு, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷினுக்கு புரிகிற போல் மிஷின் லாங்குவேஜாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.